ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே சிஎஸ்கேனுடைய சிஇஓ காசி விஸ்வநாதன் ரோஹித் சர்மாவை சிஎஸ்கேனி ட்ரேட் பண்ணுற நியூஸ் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேனி ஆக்ஷனில் 6 தரமான வீரர்களை வாங்கியிருக்காங்க. அந்த வீரர்களை எதனால் சிஎஸ்கே வாங்கினாங்க அப்படிங்கிறது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல காசி விஸ்வநாதன் அவர்கள்ட்ட ரோஹித் சர்மா மும்பையுடைய கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகினதுக்கு பிறகு அவரை சிஎஸ்கே ட்ரேட் மூலம் வாங்க போறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மும்பை அணிக்கிட்ட இருந்து நீங்க இந்த வீரரையாச்சும் ட்ரேட் மூலம் வாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த சிஇஓ என்ன சொன்னார்னா, நாங்கள் வழக்கமாக எந்த ஒரு வீரருமே ட்ரேட் செய்ய விரும்ப மாட்டோம், அது எங்களுடைய கொள்கையாக வச்சுருக்கோம். அதே போல தான் நாங்கள் மும்பைக்கிட்டேருந்து எந்த ஒரு வீரரையும் ட்ரேட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய பிளேயர்கள் எங்களுக்கு தற்போது தேவையில்லை. அதே போல் எங்கள் அணியில் இருக்கக்கூடிய வீரர்களை நாங்கள் மும்பை அணிக்கு தர மாதிரியான சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லை. அப்படி யாரும் எங்கள் அணியில் கிடையாது. இதனால நாங்கள் எந்த ஒரு மும்பை வீரரையுமே ட்ரேட் பண்ணலை. அதே போல் எங்கள் அணிக்கிட்டேருந்தும் எந்த ஒரு வீரரையும் நாங்கள் வேறு அணிக்கு வந்து கொடுக்குற ஐடியாவில் இல்லை. எல்லா அணிக்கிட்டையும் நட்பாக பேசிட்டு தான் இருப்போம். ஆனால் ட்ரேட் மூலம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நடக்கும். ஸோ அதனால எந்த நியூஸையும் நம்ப வேணாம், நாங்கள் அந்த மாதிரியான ஐடியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததான் சிஎஸ்கேனுடைய 2024 ஆக்ஷன் குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் நாங்கள் நினைச்ச மாதிரியான பிளேயர்கள் இந்த ஆக்ஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ரஷீந்த் ரவீந்திரா இந்த பிளேஸுக்கு கிடைச்சது அப்ரூன்னு நினைக்கிறோம். அதே போல் டேனியல் மிச்சலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புரிய வச்சோம். எங்களுக்கு மிடில் ஆர்டரில் அவரு போல ஒரு வீரர் தேவை. ஸோ அதுவும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதை விட நாங்கள் பென் ஸ்டோக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சர்துல் தாக்கரை வாங்கணும்னு பெரிய பர்சோட போனோம். ஸோ அவர் இந்த தொகைக்கு கிடைச்சது ரொம்பவே வந்து சிறப்பு. அவர் ஏற்கனவே எங்கள் அணிக்காக அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கார். 2 அவர் எங்கள் அணிக்கு வந்து கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்துருக்கார். ஸோ மீண்டும் வந்திருக்கார். அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல் தருது. அடுத்ததாக சமீர் அவர்களை வந்து 8 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் அவர் வந்து உள்ளூர் போட்டிகளில் ரொம்பவே பெரிய நாக் விளாண்டுட்டுருக்கார். ஸோ ஐபிஎல் போல் அதுவும் சிஎஸ்கே போல் ஒரு இடம் கிடைக்கும்போது அங்கே அவருடைய பெஸ்ட்டை கொடுப்பார். நாங்கள் இதற்கு முன்னாடி பல இளம் வீரர்களை வெளில கொண்டு வந்திருக்கோம். அதில் அவரும் ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 14 பேக்கப்பான ஒரு வீரரை தேடிட்டு இருந்தோம். அந்த வகையில் முஸ்தபிசூர் ரகுமானை நாங்கள் எடுக்கணும்னு நினச்சோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ்லேயே வந்து கிடைச்சிருக்கார். ஸோ நாங்கள் நினச்ச வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் கிடைச்சிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆக்ஷன். டோனி சொன்ன வீரர்களை நாங்கள் கரெக்டாக எடுத்திருக்கோம். தலைவன் இருக்கான். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்குவாட் இருக்குது. இந்த வாட்டியும் நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக தலைவனுக்கு தெரியும் எப்படி விளாடணும், எப்படி கொண்டு போகணுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் நாங்கள் ஃபைனல் போவோம், கோப்பையை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி கோப்போட பேசியிருக்காரு சிஇஓ காசி விஸ்வநாதன். ஸோ காசி விஸ்வநாதன் ரோஹித் சர்மாவை ட்ரேட் பண்ணுற ஐடியாலலாம் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே போல் சிஎஸ்கேனுடைய இந்த ஆக்ஷன் பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.